Powerful people come from powerful places. Gang கூட்டிட்டு வரவன் gangster. ஒட்டையா வரவன். Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் வச்சாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓபி 26 ஃபுல் அப்டேட், ஃபுல் பேட்ச் நோட் எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பொழப்புக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கூப்பிட்ருக்காங்க. ஒரு 10 வந்து காலேஜுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ரெகுலர் காலேஜ் மாதிரி ஒரு 9 ஒரு 4 வர நடக்கும். அது பார்த்திங்கன்னா எப்படி வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறான்னு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சும்மா கண்ணாப்பண்ணான் வீடியோலாம் வராது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் எல்லாருமே பார்த்துருங்க. கம்யூனிட்டி போஸ்ட்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சும்மா அந்த ஓட் பண்ணுவோம்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் 3 கொடுக்கேன். அந்த டைம் எந்த டைம் வேணும்னு நீங்களே சொல்லுங்கள். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இனி டெய்லி வந்து வீடியோ வந்து வந்துடும். அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதனால் 10th 12th கூட நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10th 12th ஸ்டூடெண்ட்ஸை கூட கூப்பிட்ருக்காங்க. 19th நாளையிலேருந்து, நாளா கழிச்சிலேருந்து தான் உங்களுக்கு எனக்கு நாளையிலேருந்தே வேட் வச்சுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம வந்து அந்த நீங்கள் சொல்கிற டைம் தான், நீங்கள் சொல்கிற டைம் படி போட்டுவிட்ருவேன். ஆனால் டெய்லி வீடியோ வந்துடும், அது கன்ஃபார்ம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் ஃபுல்ல பேர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஓபி 26 எப்போ வரும்ன்ட்டு ஒரு அக்யூரேட்டாக ஒரு டேட் தெரில. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஓபி 26 போட்ட உடனே என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹலாக் அந்த மாதிரி பெரிய கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்ச டிஸ்கவுண்ட்டில் வரப்போதோ இல்லைனா, ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கோல்ட்ரா இல்லை ஹலாக் வரப்போதோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்திங்க இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹலாக்கோட நல்ல நல்ல கேரக்டர்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்தடுத்து கொண்டு வரும்போது ஹலாக்கே வச்சு நம்ம இன்னும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹலாக்கை வந்து கோல்ட் ராயலில் கொண்டு வர போகிறாங்க. அதோட ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா டிஜே ஹலாக் அண்ட் அவைலபிள் ஃப்ரீ இன் கோல்ட் ராயல் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கோல்ட் ராயலில் கண்டிப்பாக நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓபி 26 அப்டேட்டில். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புது கேரக்டர் வருது, புது பெட் வருது. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புது கேரக்டரை பற்றி பார்த்துடலாம். இந்த கேரக்டரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷீரு தான். இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்டிவ் பவர் உள்ள கேரக்டர். அதனால் இந்த கேரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஹலாக்குக்கு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. யாருக்குமே ரெண்டு கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வந்துடும். எல்லா கேரக்டர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கன்ஃபார்மாக இந்த நான் சொன்னேன் அந்த ஸ்வர் கேரக்டராக இருக்கட்டும், அடுத்து ஸ்னோவெல்லா கேரக்டராக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷீரு கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த ஷீரு கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரோட பவரையும் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே காமிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரோன் மாதிரி ஒன்று வருமா. ட்ரோன் மாதிரி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் எந்த எனிமையாட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பொசுக்கு நின்றுமா. அதை இதே மாதிரி தான் ஸ்னோவெல்லா கேரக்டர் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம எனிமி அடிச்சுட்டா அவனுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்கில் வந்து நின்றும். இது பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் வந்தோடனே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் வந்து நின்றுமா எல்லாருக்கும். அந்த அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க மட்டும் அந்த ஆக்டிவ் ஸ்கில் நின்றும், நம்ம டீம்மேட்டுக்கெலாம் நிற்காது, எனிமிக்கு தான் நின்றோம். இது எனக்கு தெரிஞ்சு கே கேரக்டர் ரெக்கவர் இபி ஜென்ரேட் பண்ண கேரக்டருக்கெலாம் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இந்த கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணோம்னா இபி வந்து ஜென்ரேட்டே ஆகாது. அதாவது இப்போ கே கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இபி வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கூடவே கூடாது. இபி தான் அந்த கேரக்டர் கண்டிப்பாக முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா பெட்டை பார்த்துடலாம். பெட்டு பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து ஒரு டிராகன் பெட் வரப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு. இந்த பெட்டோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இந்த பெட்டு வந்து யாராட்டும் பக்கத்தில் வந்து மெட்கிட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னா காமிச்சு கொடுத்துருமா. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பவர் தான். ஏன்னா நம்ம யாராட்டும் அடிச்சிருப்போம், எனிமி இங்கேட்டு ஓடிடுவான். எனிமி இங்கேட்டு ஓடினதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அவன் எப்படியும் கண்டிப்பாக மெட்கிட்டு போட்டு தான் ஆகும். மெட்கிட் போட்டுட்ருக்கும்போது அவனை காட்டி கொடுத்தா வேறு லெவல் வருது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். கன்ஃபார்மாக இதுவும் வந்துடும். அடுத்து என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாடோட அந்த கிளாஸ் ஸ்குவாட் வந்து கோல்டு 3 போயிட்டோம். நான் இப்போமே ஆகி ரொம்ப குளருது. எம்னா நாளைக்கு காலேஜ் பயம் வேறு இருக்குது. சரி, அதெல்லாம் உதறி தள்ள வேண்டியதான். நீங்கள் வந்து கோல்டு 3 போனால் இந்த தடவை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா P90 தந்தாங்க. அடுத்த தடவை பார்த்திங்கன்னா MP5 தரப்படுறாங்க. MP5 கிளாஸ் ஸ்குவாடில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை வந்து MP40 MP5 எல்லாமே வந்து வந்துடும். இப்போ புதுசாக வந்த கன் எல்லாமே போயிடும்.
கண்டிப்பாக வந்து M50 M50 40 எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, இந்த ஸ்கின்னோட பவர் எல்லாமே இப்போதைக்கு லீக் ஆகலை, லீக் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா P90 இன்குபேட்டர் வந்தது. அடுத்த அப்டேட்டில் என்ன இன்குபேட்டர் வரப்போதுன்னா நமக்கு வந்து M4A1 இன்குபேட்டர் தான் வரப்போகுது. அது வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு அதோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் இப்போ வந்து காமிக்கேன். அதோடய நேம் பார்த்திங்கன்னா நமக்கு லீக் ஆகிக்கிறது தவிர அதோட எந்த கன்னு எந்த கலரு என்ன பவரு இதெல்லாம் தெரியவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புது கன்னு, இது வந்து நம்ம முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், Magnum 7 ஒரு புது கன்னு தான். பார்த்தீங்கன்னா பார்க்க லாங் ரேஞ்சு கன்று மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஷார்ட் ரேஞ்சு கன்று. இது வந்து கண்டிப்பாக வந்து OB26 அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக வந்துடும். அட்வான்ஸர் யாருக்காட்டும் கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எலைட் மோகோ, அதாவது எலைட் ஹலாக் வருதுன்ட்டு நடுவில் ஒரு ரூமர் பரவிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் தான், கன்ஃபார்மாக வந்து எலைட் மோகோ வந்து வரப்போகுது. போன அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ ஃப்ரீ ஃபயர் போட்டிருக்கும் போது மோகோவோட அந்த 2.0 அதாவது அவேக்னிங் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்கில்னு கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஸ்கில் தான். என்ன ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது மோகோங்கிறது வந்து நம்ம எனிமியை ஷூட் பண்ணால் உடனே ஒரு டாட் அது மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ப்ளூ கலரில் காமிச்சிரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை யாரை அடித்தாலும் இல்லைனா நம்ம யாரை அடித்தாலும் அந்த என்னது அந்த அந்த மார்க்கிங் இருக்குல்ல, அந்த மார்க்கிங்கும் அவன் மேலே காமிக்கும், மேப்லேயும் அவனை காட்டி கொடுத்துரும். அதனால் இனிமே வந்து மூக்க கேரக்டர் வந்து அதுக்கிட்டேருந்து யாரும் ஓட முடியாது, ஒழிய முடியாது தான். வேறு லெவல் ஒரு ஸ்கில்லுன்னே சொல்லலாம். நம்மளை யாரை அடித்தாலும் இல்லைனா நம்ம யாரை அடித்தாலும் நம்மளை யாராட்ட ஒருத்தன் அடிச்சிட்டாலும் இல்லைனா நம்ம எவனை அடித்தாலும் பார்த்திங்கன்னா அது மேப்லேயும் காட்டி கொடுத்துரும். அவனையும் அந்த மோக்கோ காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அவன் மேலே மார்க்கிங் வந்துடும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு ஸ்கில்டும் கொடுத்துருக்காங்க. அவைக்னிங்னாலே நிறைய ஸ்கில் இருக்கணும். அப்படி அடித்த உடனே நம்ம திருப்பி அடிக்கிற மொதல் புல்லட் வந்து ஹார்மோன் பெனிட்ரேஷன் வந்து 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாட்டு வெஸ்ட்டு வந்து டக்குன்னு கிழிச்சு விட்ருவோம். வெஸ்ட்டு போட்டிருந்தோம்னா வேறு லெவலில், இதுக்கு வந்து கன்னே தேவையில்ல. அதனால் ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு கன்னு தேவையில்ல. நம்ம வந்து சும்மா சுட்டாலே மொதல் புல்லட்டுக்கு வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்மர் பெனிட்ரேஷனை. அடுத்து வந்து என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட ட்ரெஸ் பிண்டில் எதுவுமே இன்னும் வந்து நம்மளுக்கு லீக் ஆகலை. அந்த அதாட்டி எந்த ஈவெண்ட்லையும் இன்னும் கொண்டு வரல. அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் மூலியமாக கொண்டு வரானு நம்மளுக்கு 90% ஆஃபர்ன்ட்டு மிஸ்ட்ரி ஷாப் மூலியமாக மற்ற சர்வர்க்கெலாம் கொண்டு வராங்க. நம்மளுக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வழியாக கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிட்டு இது பண்ணலாம். முன்னாடி காலத்துலலாம் மிஸ்ட்ரி ஷாப் வேறு லெவலில் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சிங்கிட்டு அவ்வளோதான். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணிவிட்டு அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். மறக்காமல் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் கரெக்டான டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.